மதர்ஸ் டே கிஃப்ட் பேக் பண்ண போறோம். இதை எப்படி பண்ணுவோம் பார்க்கலாமா? கையாலையா? தெரியாதே. இது வந்து மதர்ஸ் டே கிஃப்ட். இதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னா பாத்தியா, இதே மூளையடியோ. முதல்ல இதை எடுத்துட்டு இங்கே பார், கப் காட்டு, கப்பெடு. ஆக்சுவலி இது ஒரு கப்பு, பர்சனலைஸ்ட் கிஃப்ட், சூப்பர் மாம் அப்படின்னு சொன்ன ஒரு கப்பு. இதுதான் இதுக்குள்ளே இருக்குது. இது முதல்ல செலோடே போட்டு, இதை போட்டு விட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண. அதையே விட்டு ஒட்டாமல் என்னடின்னு வேஸ்ட் வேஸ்ட். ஒழுங்காக போட்டு ஆ இப்போ பேசுங்க. இந்த இதில் கிஃப்ட் ராப் பண்ண கற்றுக்கிட்டீங்க? எஸ் ஏன் இந்த வயசில்? ஆமாம். உங்கள் உங்கள் காலத்தில் கிஃப்ட் ராப் பண்ணணும்னு தெரியும். ஐயோ, நாங்கள்லாம் கிஃப்ட் ராப் பண்ண ஆரம்பித்தோம். அவ்வளோதான். இப்போ இது இந்த மாதிரி ஒரு அடைச்சி. ஆ சரி, அடுத்தது என்னமோ பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரில. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுவும் நிற்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அழகான ஒரு கிஃப்ட் ராப்பர். இப்போ இதில் குட். இப்போ அடுத்தது இந்த பக்கம் மதர்ஸ் டே கிஃப்ட் ராப்பிங். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் த கண்டென்ட். கண்டென்ட் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வருது மக்களே. ஏன்னா இவ்வளோ நாள் எனக்கு வந்து ஆமாம்மா. ஆனால் எனக்கு வந்து சேனலில் வீடியோ வருது, மதர்ஸ் டே ஸ்பெஷல். இதனால என்னன்னா, வீடியோஸ் எடுத்துட்டு எடிட் பண்ண முடியாமல் திக்கி திணறி கஷ்டப்பட்டு வச்சுருக்கேன். ஸோ வீடியோஸ் எடுக்கணும். ஏன்பா அது திருப்பி பிக்கிறீங்க? ஜோயோ, நல்லா தானே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கூட. ஆக்சுவலி இது பாருங்கள், இவ்வளோ பெரிய சைஸ் பேப்பரு. இதை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணுறேன் பண்ணுறேன். இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து போதும் 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 போதும். இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இந்த சைஸு கட் பண்ணணுமா? வெரி குட். அப்புறம்னா இதுக்கு வேஸ்ட் பண்ணுற மேடம் நீ. இந்த சைஸ்க்கு அழகாக கட் பண்ணிக்கலாமே. என்கிட்ட கொடுத்தா நான் அழகாக பேக் பண்ணி கொடுத்துருப்பேன். அவங்களே பண்ணணும், அவங்க அம்மாவுக்கு அவங்களே பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் ஆர்வ கோளாரா இப்போ வந்து பேக் பண்ணிட்டுருக்கா என்னோட நீஸ். முழுமே நம்ம மூஞ்சி கடந்த கேம் சீரீஸ் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுல, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாங்களா? முடிச்சிடலாங்களா? முடிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாமா? நீங்கள் பாருங்க மக்களே, அவ்வளோ அழகாக கட் பண்ணி பத்தவே இல்லை. நான் சொல்லலை. இப்போ பிளான் பி என்னென்னா, அந்த அந்த இதில் வந்து பத்த மாட்டேங்குது. அதனால் நாங்கள் இதிலே இத்தனோண்டுலே அட்ஜஸ்ட் பண்ணி வெட்ட போகிறோம். சீ, ஒட்ட போகிறோம். ஆ இதில் ஒட்டுங்க. ஏன்னா அதில் அழகாக அவள் கட் பண்ணி கட் பண்ணிட்டு இந்த துண்டை இந்த துண்டை கட் பண்ணிட்டு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாமல் நிற்கிறது. சொல்லி தான் நான் கட் பண்ணேன். ஆமாம் ஆமாம். கை எடுத்து யூடியூபர் சொன்னால் கை எடுத்து. உனக்கு எங்கே போச்சு மூளை? எனக்கு இல்லை. எங்கே உனக்காக இருக்கா? அடக்கு வச்சியா மூளைய? சரி ஓகே. ஸோ ஹேப்பன் இஸ் ஹேப்பன். ஆமாம் மக்களே பாருங்கள், பகிரங்கமான மிரட்டல் விட்டுருக்கிறாவ. கேமரா ஆஃப் பண்ண உனக்கு இருக்குன்றா. இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டலுக்கு நடுவில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை விட இவ்வளோ மிரட்டல் கொண்டு வந்துருங்க. அழகாக பாரு, ஒரு குல்ஃபி வாங்கி தர மாட்டேறாங்க. இப்போ பாருங்க மக்களே, நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வருது பாருங்க, அடுத்த வீடியோ குல்ஃபி வீடியோ. அதில் அந்த குல்ஃபி ஃபுல்லாக நான் சாப்பிடல.
ஏய் இந்த இந்த லெட்டர் ஒரு மாதிரி தெரியுதுல்ல, கெட் இன் 10 மினிட்ஸ் அப்படின்ட்டு. அது ஸ்விக்கி பண்ணது தப்பு. ஆமாம் மேடம், இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி அது ஒரு சொதப்பு சொதப்பி. தயவுசெய்து யாரும் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணாதீங்க. அந்த அந்த நீங்கள் சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிக்கோ. சாப்பாடு இல்லைங்க, இந்த மாதிரி கிஃப்ட்டுங்க. அது ரெண்டு தடவை வந்து அந்த ரெண்டு மகும் உடஞ்சே வந்திருந்தது. இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணி 224 ருபீஸ் அது. ஆமாம் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு நல்ல அக்கேஷனுக்கு ஆர்டர் பண்ணும்போது நல்லதாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் என்ன நம்ம சுகிக்காரங்க தெரிஞ்சாக்கா காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க அப்புறம். அதுதான் அதனால் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் வெளியில் போய் திருப்பி இந்த கப்பை வாங்கிட்டு வந்தோம். சீக்கிரம் அவ்வளோதானா முடிஞ்சிச்சா? பேக் பண்ணியாச்சா? வெரி குட். இப்போ இதை வந்து லேபிள் ஒட்டணுமா? அதெல்லாம் வேண்டாம்ல, அப்படியே காமிப்போம். ஸோ இது பாருங்கள், பிளான் மாம், ட்ரெண்டி மாம், கிளாம் மாம், பிளிங் மாம். ஸோ உங்கள் மதர்ஸ் டேக்கு இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போகிறோம். சாரி சாரி சாரி, அது ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டோன்னா தட்டினா ஒன்று. எனிவே எனிவே எல்லாருக்கும், எல்லா மதர்ஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுங்க. இது மதர்ஸ் டே எப்போ போடுவீங்களா நீங்கள்? ஆமாம் இன்றைக்கே நாங்கள் போட்டு போட்டுருவீங்களா? போட்டால் நான் 100 ரூபாய் தரேன். இன்றைக்கே நான் எடிட் பண்ணி இன்றைக்கே நான் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் முடியாது. ஆமாம் முடியாது, பரவாயில்ல ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும் பரவாயில்ல. பிலேட்டட் மதர்ஸ் டே விஷஸ் to everybody, to all mothers. Yes. Take care. Ta-ta. Bye-bye.